தன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா எதிர்வீட்டு நபரின் காரை சேதப்படுத்தியதாக கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தான் காரை சேதப்படுத்தவில்லை எனவும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காமல் வழக்கு பதிவு செய்ததாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். இருட்டா இருந்தது, அதனால ஆப்வியஸ்லி அதில் டார்ச் லைட் அடிச்சு நான் போய் பாப்பாவை மேல டிராப் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த கீச்சைனை நான் தேடினேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஃபுட்டேஜ் வச்சுட்டு நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரேம் பண்ணி எம்எல்ஏ அகேன்ஸ்டா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மாதவரம் காவல் நிலைய போலீசார் தன்னை பழிவாங்குவதாகவும், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு ஊதியம் வழங்குவது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாக சென்னை மேயர் பிரியா கூறியுள்ளார். மாநகராட்சி உறுப்பினர்களுக்கு ஊதியம் வழங்குவது தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய 5வது வார்டு உறுப்பினர் சேட்டு, மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்றார். இதுகுறித்து விளக்கம் அளித்த மேயர், ஊதியம் தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல செய்தி தெரிவிக்கப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து ஏரியா சபை உறுப்பினர்களின் பட்டியலுக்கு அனுமதி அளித்தும் வார்டு வாரியாக உதவி பொறியாளர்களை ஏரியா சபை செயலாளர்களாக நியமிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக பேசிய மேயர், இனிவரும் காலங்களில் தனியார் கட்டடங்கள் இடிக்கும் பணிகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் என்றார். சென்னை அண்ணா சாலையில் தனியார் கட்டடம் இடிக்கும் பணியின் போது சுவர் இடிந்து விழுந்து இளம்பெண் உயிரிழந்த நிலையில் மேயர் பிரியா இந்த விளக்கத்தை அளித்தார். காலை 10 மணிக்கு தொடங்கிய மாமன்ற கூட்டம் உணவு இடைவேளை இல்லாமல் 2 மணி வரை நீடித்ததால் 14வது திமுக உறுப்பினர் பானுமதி திடீரென மயக்கம் அடைந்தார். முதலுதவி சிகிச்சைக்கு பின் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தீர்மானங்களை நிறைவேற்றி கூட்டத்தை அவசரமாக மேயர் முடித்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எஸ்ஆர்பி பள்ளி விடுதியில் 12வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரத்தில் இயங்கி வரும் எஸ்ஆர்பி மேல்நிலைப் பள்ளியில் சென்னையைச் சேர்ந்த தியாகு என்பவரது மகள் சுவாதி 12வகுப்பு படித்து வந்தார். 17 வயதான அவர் திங்கட்கிழமை அதிகாலையில் சிறப்பு வகுப்பு முடித்துவிட்டு விடுதிக்குச் சென்றார். பின்னர் விடுதி காப்பாளர் அறைகளை சோதனை செய்து பார்த்தபோது மாணவி சுவாதி அறை மட்டும் உள்ளே பூட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அறையின் கதவை உடைத்து பார்த்தபோது மாணவி சுவாதி தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நன்றாக படிக்கும் சுவாதி முதலிடம் பெற்று வந்த நிலையில் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தொடங்கிய அறிவி